ராமையர், முத முதல்ல தனியாக உங்களுக்கு ஒரு கல்யாண வேலை வந்திருக்கு. கடவுளை வேண்டிக்கிட்டு போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்ம கல்யாணம் எப்போ? வர வெள்ளிக்கிழமை காஞ்சிபுரத்தில் ஜனகல்யாண மண்டபத்தில். என்ன ராமையர், பால் பாயசம் உண்டுன்னு அங்கே கான்ட்ராக்டே அதுக்குதான். மற்றதெல்லாம் வெளில எடுத்துக்கிறாளே குட்டி. சரி, அவரே செய்யட்டும், யார் வேணாங்கிற. உண்டாமா உண்டாமா. ராமையர், ஞாயிறம் பெண்ணுங்க, ஆனா எங்க சீதா பண்ற மாதிரி மோர் உங்களால பண்ணவே முடியாது. வாஸ்தவம் தான், ஒத்துக்கிறடா. கண்டிப்பா. பின்னிட்ட போ சீதா, பிரமாதம் மோர். ராமே, ஒரு நிமிஷம் குட்டி. நான் தனியா சமையல் கான்ட்ராக்ட் எடுக்க போறேன்னு அண்ணா தான் தப்பா நினைச்சுட்டு வரோ. ஓய், எங்க மாமாவை பத்தி நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்க சீதா? உங்கள்கிட்ட ஏதாவது பணம் இருக்குமாம்மா? வீட்டு செலவு கொஞ்சம் பணம் இருக்குப்பா. ஏன்பா? முத முதல்ல ராமையர் தனியாக தொழில் தொடங்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஒரு 101 ரூபா கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணால் மன நேரமோடு போவார். கொஞ்சம் இருக்குப்பா. நம்ம குருநாதர் போறவே சமையல் கலையில நீங்க பேரும் புகழும் வாங்கி அமோகமா முன்னுக்கு வரணும். இந்தாங்க நல்லா இருக்கு. ஒரு ரூபா போறோம்னா உங்ககிட்ட வேற ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க ஜாரணி என்கிட்ட கொடுத்தா அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய ஆசீர்வாதம் தான். கோபி நான் அழைச்சு போறேன்னா குட்டியை என்னோட அனுப்பிச்சிங்களா ரொம்ப நல்லா இருக்கும். நான் முத முதல்ல சமைக்க போறேன்னா நீங்க தான் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும். அப்படியே நீங்களே வந்து மேற்பார்வை பார்த்தா கூட எனக்கு பரம சந்தோஷம் தான். அதெல்லாம் நான் வரேன், நாளைக்கு காலையில் புறப்பட்டு வந்தால் போதுங்கள. ராத்திரியே வந்தீங்கன்னா நல்லதுண்ணா. சீதா, இந்த ஜாரணி எடுத்து கொடுங்க. சீதா, அது எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இது ரொம்ப ராசியான ஜாரணி, உங்க தொழில் அமோகமா வரணும். தமையர், நான் ரெடி. போலமா? போலாம் போலாம். இத்தனை கூடவே இருந்த ராமையர் ஒரு நிமிஷத்துல பிரிஞ்சு போயிட்டாரு. நான் ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்பிச்சேன், இருந்தாலும் மனசுல ஒரு வெறுமை வந்துடுச்சுமா. அது போகட்டும், இந்த குட்டி பையன் ஒரு வாரத்தை கூட என்கிட்ட சொல்லாம அவன் கூட கிளம்பி போயிட்டானம்மா. குட்டி மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அவங்க கூட போனா ரெண்டு சினிமா பாக்குறாங்கிற அவசரத்துல அப்படி போயிட்டாரு. அது போய் பெருசா எடுத்துக்கிறேன். இல்லம்மா, விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே சின்ன நாய்க்குட்டி மாதிரி என் காலை சுத்தி சுத்தி வருவாம்மா. ராத்திரி எத்தனை நேரம் ஆனாலும் நான் தூங்காம தூங்க மாட்டான். ஒரு சின்ன காரியம் கூட என்ன கேட்காம செய்ய மாட்டாமா. இன்னைக்கு என்கிட்ட சொல்லாமையே போயிட்டாமா. மாமா விட்டு வரமாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. என்னை விட்டு போயிடுவானா அவன், என்னை விட்டு போயிடுவானா அவன். உங்ககிட்ட சொல்லாம போனதுக்காக இப்படி சின்ன குழந்தை மாதிரி புலம்புறீங்க. குட்டி மாமா இப்ப எங்க போயிட்டாரு? ராம மாமா உதவி கூட தானே போயிருக்காரு, ரெண்டு நாள்ல திரும்பி வந்துட போறாரு. வருவாம்மா, நிச்சயம் வருவான். பரோட்டா விட்டுருவா?
பத்தி போன குளத்துல மீன் எங்க இருக்க போகுதுன்னு பறவை எல்லாம் இன்னொரு குளம் தேடி போகுது. அந்த மாதிரி அவன் போக மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ணா உங்க ராசியான கையால ஆரம்பிச்சுவீங்க. அம்பிகே ஜெகன் மாதா, முத முதல்ல தொழில் ஆரம்பிக்கிறேன். தொழில் நல்லபடியா வித்தி ஆகணும் பகவானே. சந்தேகமே இல்லை ராமையர், உங்க தொழில் அமோகமா வளரும். நீங்க ஓகோன்னு வருவீங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். நான் பரப்புமா வாங்க. அண்ணா இவர் தான் வெங்கட்ராமையர், உன்னோட தோப்புனார், தேவஸ்தானத்துல வேலை பார்க்கிறார். நமஸ்காரம். நமஸ்காரம். இது அவருடைய ஃப்ரெண்டு அப்பூயர். நமஸ்காரம். ராமையருக்கு முதல் முதலா வேலை கொடுத்து நல்லது பண்ணிருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும். உங்க வாய் முகூர்த்தம் எல்லாம் நல்லபடியாவே நடக்கட்டும். ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு போராட்டமான விஷயங்கிறது உங்களுக்கு நன்னாவே தெரியும். என் பொண்ணுக்கு 30 வயசாகுது. எத்தனையோ வேதனைக்கும் சோதனைக்கும் அப்புறம் இந்த வரன் அமைஞ்சிருக்கு. மாப்பிள்ளைக்கு சொந்த ஊர் மாயவரம். நான் இந்த கல்யாணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துறேன். கவலையே படாதீங்க, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். எல்லாம் ராமையர் கையில் தான் இருக்கு. பார்த்து கொஞ்சம் சிக்கனமாக செஞ்சு கொடுங்கோ. கல்யாணம் முடிஞ்சதும் பாருங்க, நீங்களே வாய் நிறைய பாராட்டு புரள். நீங்க உங்க வேலையை கவனிங்க, நான் வரேன். வரேன் ராமையா, நல்லபடியா செஞ்சு கொடு. சரிண்ணா நான் போயிட்டு வரேன். ஆமா குட்டி எங்க காணும்? இங்கதான் சுத்திந்தா. நான் போய் கூட்டிட்டுமா? வேண்டாம் வேண்டாம், குட்டி பாத்துட்டு போலான்னு பார்த்தேன். அவன் வந்தா நான் விசாரிச்சுதான் நீங்களே சொல்லிடுங்க. அவசியம் சொல்றேன். பத்துமா குட்டி, என்ன இங்க நின்று இருக்க? நடராஜனா வாய் நிறைய குட்டி எங்க குட்டிங்கன்னு கேட்டுட்டு அவனை பார்க்க வேண்டாம் தான் நான் இங்க தப்பியே ஒடுங்கி போயிட்டேன். ஏன் நீங்க அவருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். நான் சொல்லிக்காமலே கிளம்பிட்டேன். சொல்லியிருந்தா அவர் மனசு தாங்காது. பட்டனு கண்ணில் ஜலம் வந்துடும். எல்லாரும் தன்னை விட்டு போகலாம்னுட்டு மனசுல ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும் அவருக்கு. குட்டி மனசுல இவ்வளோ வச்சுட்டு ஏண்டா என் கூட வந்தேன்? அண்ணா மனசு கஷ்டப்படும் இல்லையா? என்ன ராமையர், நான் வேணும் தான் செய்வேன்னா வேலைக்கு வந்தால் கொஞ்சம் பணம் கிடைக்கும், இங்கே ஆற்றுல கஷ்டம் தீரும். அதனால தான் அப்படியே வந்துட்டேன். அவர்கிட்ட சொல்லாம வந்துட்டேன்னா கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருக்கு. வந்தது வந்துட்டேன். மெட்ராஸ் போனதும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வர சமாதானப்படுத்திடுவோமே. மறந்து போச்சு, மாப்பிள்ளைக்கு சீட் ஆடி இருக்கா பக்கம் போட்டு கொண்டு கொடுத்துரும். ராமே மாமா உண்மையிலே குட்டி எங்கன்னு கேட்டானா? கேட்டாருங்க. போச்சு பாரு, தவிர மனசு குழந்த மாதிரி இருக்கு. பலோ வஜ்ஜி நிறுத்திங்க, ஒரு பக்கோடா போட்டுலாம். ஆ போடு. பசங்களா நீங்க வெளியில போய் விளையாடுங்க. டேய் இதான் கடைசி ரவுண்டு, நான் போய் தூங்குறேன். ஆவடா மச்சி, நல்லா தூங்கி ரெஸ்ட் ஏறா. நாளை காலைல வேற நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஆனா நாளைக்கு நைட்டு தான்டா உனக்கு தூக்கம் இருக்காது. கரெக்டா சொன்னடா மச்சி. ஆ இந்தாங்க இன்னொரு ரவுண்டு முடி கொடுத்துக்கல, அது பகோடா வந்து எடுத்தோம். இந்தாங்க தண்ணி குடிச்சுங்க. டே பக்கடா கடை சாப்பிட்டு போறடா, வயிற்று பிரச்சனை வந்துட போகுது. இன்னும் அப்படி சொல்லிட்டேன், எல்லாம் நல்லா சுத்தமா செஞ்சது, தைரியமா சாப்பிடுங்க. இந்த மாப்பிள்ளை எங்கேயோ பார்த்துருக்கேனே. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போய் பால் எடுத்துருவாங்க போங்க. இல்ல மாப்பிள்ளை சார் எங்கேயோ பார்த்த ஞாபகமா இருக்கேனே, அது எங்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னைய பார்த்த மாதிரி இருக்க, நான் என்ன சினிமா நடிகனா? அவ்வளவு அதிகமா சொல்ல, நானு எங்கேயோ பார்த்திருக்கேன், ஆனா சட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்படியே பார்த்திருந்தாலும் மாயவரத்துல பார்த்திருப்பீங்க என்ன? இல்ல சார் இங்க பக்கத்துல தான் எங்கேயோ பார்த்திருக்கேன் உங்களை. அதெல்லாம் சரிங்க, போய் பால் எடுத்துட்டு வாங்க போங்க. சரி சரி இருக்கட்டும். ராத்திரி எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துடணும். தூங்கிட கூடாது. நீ கவலைப்படாதீங்க, எல்லாம் ஜரூரா வந்துருவீங்க. ஏன் நிக்கிறீங்க? போங்க. பார்த்திருக்கேன் உங்களை நானு. சரிதான் மச்சி, தூக்கம் வருது, நான் தூங்குறேன், நீங்க வெளியில உட்காந்தாடுங்க. கோபி, கோபி பாத்திரம் கஷ்டிங்களா? சீக்கிரம் வா. என்ன குட்டி ஏன் இப்படி பதற்றோடு ஓடி வர? எனக்கு ஒரு விஷயத்தை இப்ப தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ, எனக்கு மண்டியை வெடிச்சிடும் போல. கல்யாணம் மாப்பிள்ளைய நான் எங்கேயோ பாத்திருக்கேன், எங்கே ஞாபகம் வர மாட்டேங்குது. நீ எங்க மாப்பிள்ளை பாத்தியோ? பார்த்தேன். எனக்கும் பார்த்த மாதிரிதான் இருக்கு. எதுக்கு மண்டை போட்டு குறைஞ்சிட்டு பிரதான போய் வேலையை பாரு. ஐயோ நான் எங்க பார்த்தேன் ஞாபகப்படுத்திக்கலன்னு வச்சுக்கோ, எனக்கு ராத்திரி தூக்கமே வராது. ஏய்
நீ ஒரு நடப்பை பார்த்து வா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன பொல்லாத வேலை, நான் பார்த்துக்க மாட்டேனா? நீ போய் பார்த்து. தூக்கமே வரும். இந்த சமைக்கிறது பரிமாறுறது அதெல்லாம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கட்டும். கடனை வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். நான் நலபாவும் நடராஜன் ஆட்ட வேலையை பார்த்தவன். ஆமா, எந்த பிரச்சனையும் வராது. ஒரு குறையும் வராம ஜாம் 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 நடத்துற பொறு பண்ணும். பாத்தியா? பார்த்தேன். எங்க பார்த்தேன் செட்டு ஞாபகத்துக்கு வரலையே. ரெண்டு பேருமே பார்த்தா மாதிரி இருக்குன்றோம். எங்கேன்னு என்னங்க கிஷு கிஷு? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா ரமேஷ்? என்ன கல்யாண என்ன பாக்குறீங்க? வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. டைட் சேலஞ்ச் இதோ ஜெகா, வாழ்வது அவரவர் கையிலடா. பார்த்தாலும் மாப்பிள பார்த்தேன், இங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. நடராஜ மாமாவோட நம்ம இந்த கல்யாணத்துக்கு போயிருக்கோம். நாம தான் வேலை செஞ்சோம். இந்த குரூப் போட்டோ எடுத்தல மாப்பிள்ளையா வெள்ள சேர்ந்தது. அப்ப யாரோ கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டான்ட்டு நான் முந்திரி போட்ட மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் போட போய் அந்த தலையை நீட்டினேன். அப்போ அந்த ஸ்டில் போட்டோகிராஃபர் அதை எடுத்துட்டான். இந்த மாப்பிள்ள பையன் இதே பையன் என்ன கண்ணா பண்ண திட்டானே, நினைவில்லையா உங்களுக்கு? என் முகம் எப்போ இன்னொரு தடவை போட்டோல வரப்போறதுங்கிறதுனால அவன் எடுத்த அந்த போட்டோவையே காப்பி கேட்டு வாங்கி வந்துட்டேன். அது எவ்வளவு சௌகரியமா போச்சு பார்த்தாளா? அமையா என்ன அத்தியாயம் பார்த்தாளா? ஏற்கனவே கல்யாணம் ஆன ராஸ்கல் இன்னொரு இடத்துல இப்ப மாப்பிள்ளையா வந்திருக்கானே. என்னடா பண்றது? வாங்க
என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா இல்லையான்றத நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்ற? கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க பொண்ணை ரெண்டாம் தரமா கொடுக்க போறீல? ரெண்டாம் தரமா? போய் என்ன வளரு. என் பொண்ணை ரயிலுக்கு முன்னாடி தள்ளாத தலைவனை ஒழிய அந்த பாவத்தை மட்டும் நான் பண்ண மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ அந்த பாவத்தை நீங்க செய்ய போறீள். நீங்க பார்த்துருக்கிற மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து. என்ன சார் என்கிட்ட போட்டோ இருக்கு பாருங்க. இது மதுரையில் நடந்த கல்யாணம். மகாபாவி, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பார்த்துருக்கானே என்ன ஈஸ்வரா. இனி இது மாதிரி எத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன? ஒரு மாதிரியா இருக்கீங்க. குட்டியை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு, இன்னும் ஆளை காணும். ராமம்மா வீட்டுக்கு போய் பாருங்கப்பா. ராமையர் வீட்டுக்கு போய் பார்த்தாச்சுமா? அவரு இன்னும் வரலையாமே. போன இடத்துல வேற ஏதாவது சமையல் வேலை கிடைச்சிருக்கும்பா, அதனால அங்கேயே தங்கியிருப்பாங்க. நீங்க வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. இந்த குட்டிக்கு ஏமா இப்படி திடீர்னு மனசு மாறி போச்சு? என்ன செய்யணுமாமா, என்ன செய்யணுமாமான்னு சதா தொணத்தோணன்னு காலகாலம் சுத்தி வருவான். ரெண்டு நாள் அவன் இல்லாத என்னவோ மாறி இருக்குமா. குட்டி, மாமாவுக்கு நீ இல்லாம சரிப்பட்டு வராது. ஊர் போய் சேர்ந்து இந்த ராமையரா சொல்ல வேண்டாம். வாங்க ராமுமாமா, உங்களுக்கு 100 ஆயுசு. இப்பதான் அப்பா உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ராமையர், குட்டி வரல? அண்ணா, எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துருத்தண்ணா.